வெல்கம் டு குக்கு வித் ஏஜிஎஸ். இன்றைக்கி மாங்காய் சாதம் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய், ஒரு மாங்காய் எடுத்துருக்குறேன். நல்லா திக்கான மாங்காய், ரொம்ப பழமாக இருக்கிற மாங்காய் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய திருவல்லை வச்சு திருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் சாதம் எடுத்துருக்குறேன், நல்லா வடிச்சுட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சாதம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொறிக்கிட்டோம். கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை ஆகும் போதே இதில் வேர்க்கடல 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. வேர்க்கடல வறுத்த வேர்க்கடல தான் எடுத்துருக்குறேன். சும்மா லைட்டாக இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் பிஞ்ச் பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இஞ்சி பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம். பச்சை மிளகாய் இஞ்சியோட பச்சை வாசனை போடணுன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரத்தில் மாங்காய் திருகுனதை இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயில் மாங்காவை வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, சும்மா ஒரு செகண்ட் இப்படி வதக்கி விடுங்க. மாங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துருங்க. மாங்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ இதில் வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் நீங்கள் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து மாங்காவை அதிகமாக சேர்த்துக்கிறதும், பச்சை மிளகாய் வரமிளகாலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சாதத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா அப்படியே கிளறி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சாதம். மாங்காய் சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்தமாதிரி மாங்காய் சாதம் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். சாதம்லாம் போட்டு கிளறினதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுடலாம் சர்விங் பிளேட்டில்.